சோ பண்ணும் ஆர் சமன்ஸ். சோபனம் அசலம் சுகுந்தி. யாரெல்லாம் இந்த நாம யோகத்துல பிறந்திருக்கீங்கன்றத பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோபனம் அசலம் சுகம். சோபனம் ஹர்ஷனம் சுபம். இந்த சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து. அப்படி ஏதாவது கிரகங்கள் வந்து இருந்தது அப்படின்னா அதன் ரீதியாக கண்டிப்பாக கெடுபலன்கள் அதிக அளவு வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் அந்த பூசத்துக்கு என்ன பரிகாரம் சொல்கிறேன், அனுஷத்துக்கு என்ன சொல்கிறேன், உத்திரட்டாதிக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையுன்னு சொல்லலாம். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் இப்போ அமாவாசை தேதியில் தான் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகம் ப்ளஸ் வந்து அமாவாசை தேதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கடக வீடு வந்து உங்களுக்கு வந்து திதி சூன்ய வீடாக வரும். அதே போல் நவமி தசமி இந்த இரண்டு திதிகளை நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த அனுச நிற்கக்கூடிய இந்த அனுச நட்சத்திரம் நிற்கக்கூடிய இந்த விருச்சிக வீடு பார்த்தீங்கன்னா திதி சூன்யமாக வரும் உங்களுக்கு. அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகாதசி, துதிய திதி இது ரெண்டில் பிறந்திருந்தாலும் இந்த வீடு வந்து சூன்யம் வந்து அடையும். அப்படிலாம் வந்து இந்த அமைப்பில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள் வந்து மேலும் மேலும் இன்னும் வந்து அதிகமாக பெறும் உங்களுக்கு. ஸோ அந்த திதியால் வந்தக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்தால் வந்தக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நம்ம கொடுக்குற இப்போ இந்த கொடுக்குற பரிகாரங்கள் வந்து பிரமாதமாக வேலை பார்க்கும். ஸோ எல்லோரும் வந்து நோட்டு பேனை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பூச நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து பாதிப்பு இருக்குது, மீண்டும் சொல்கிறேன், சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகத்தில் வந்து பிறந்திருக்கணும். அப்படி பிறந்து பூச நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து பாதிப்பு இருக்குது, பூசத்தில் கிரகம் இருந்தாவே பாதிப்பு இருக்கும், அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விலாங்குளம், விலாங்குளத்தில் இருக்கக்கூடிய சிவனை போய்ட்டு தரிசனம் பண்ணணும். சனி பகவான் இங்கே ரொம்ப பிரபலம், அதனால் நீங்கள் விலாங்குளத்தில் இருக்கக்கூடிய சிவனை போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் வந்து வணங்கும் போது உங்களுக்கு அற்புதமான தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அப்படி இல்லையா தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆப்பிள் உணவை வந்து கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் வந்து பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஆப்பிள் உணவை வந்து அந்த கோவிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணணும். அதே போல் இந்த ஆப்பிளை வந்து நீங்கள் வந்து குறிப்பாக வந்து அரச மர அடியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் கொடுத்தாலும் வாங்குகிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அரச மரத்துக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக வேலை பார்க்கும். அதே போல் ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஆண் ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு கொடுத்து அதை வந்து வணங்குங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த பூச நட்சத்திரத்தில் வந்த பாதிப்புகள் நிச்சயமாக வந்து விலகிரும். ஸோ அடுத்தது அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான பாதிப்பை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ அனுச நட்சத்திர பாதிப்பாக இருந்தாலும் சரி, அனுச நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு திதிசூன்யம் அடைந்தாலும் சரி, அல்லது அந்த அனுச நட்சத்திரமே திதிசூன்ய நட்சத்திரமாக வந்து பாதிப்பை தரக்கூடிய நட்சத்திரமாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலுமே வந்து அந்த பாதிப்புகள் வந்து விளைகிறோம். ஸோ அனுசத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலம் வந்து திருவிடை மருதூர், திருவிடை மருதூர் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் வாயு பகவான் ஆஞ்சநேயர் வழிபாடும் அற்புதமான தோஷ நிவேத்தியை வந்து கொடுக்கும் உங்களுக்கு. விஸ்வாமித்திரர் வழிபாடும் அனுச நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணித்தரும். அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது பனைமரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து தான தர்மங்கள் பண்ணலாம். பனைமரத்திலேருந்து என்ன கிடைக்கும், பனவெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கற்பட்டி, பதநீர், நொங்கு,
பார்த்தீங்கன்னாக்க பணக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தான தர்மங்கள் கண்டிப்பாக வந்து அந்த பரிகாரம் முடித்த பிறகு கொடுக்கணும், சரிங்களா? பெண் மானுக்கு வந்து உணவு கொடுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அனுச நட்சத்திரத்தால் அந்த பாதிப்புகள் நிச்சயமாக வந்து விலகும்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருவையாறில் இருக்கக்கூடிய சிவன். ஸோ திருவையாறில் இருக்கக்கூடிய சிவனை வந்து இந்த உத்திரட்டாதியில் இருக்கக்கூடிய பாதிப்பை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து உறுதுணையாக இருப்பார். ஸோ அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்சதை ஒன்று பண்ணுங்கள். அது அப்படி இல்லையா, காமதேனு வழிபாட்டை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. பசுக்கு வந்து உணவு கொடுங்க, ஏன்னா பசுவும் காமதேனும் வந்து ஒன்று தான். பசுக்கு வந்து அடிக்கடி உணவு கொடுத்து வணங்கலாம். அதே போல் பசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து தானம் கொடுங்க. பசுவின் வழி உணவுகள்லாம் வந்து பசும்பால், அதிலிருந்து எடுக்கக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய், நெய், ஸோ அதில் தயாரித்த உணவுகள், அந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து தானம் கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த உத்திரட்டாதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து விலகும்னு சொல்லலாம், சரிங்களா? சரி, இதையெல்லாம் எப்போ பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம பாட்டுக்கு நினச்ச நேரத்தில் போய் பண்ணக்கூடாது. சனிக்கிழமையில் பண்ணலாம், சனி ஓரையில் பண்ணலாம், பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பண்ணலாம். ஆனால் அதை விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கௌலவ கரணத்தில் வந்து பண்ணுங்கள். கௌலவம், அரசர்களுக்கு மட்டுமே பார்த்துட்டு வந்த வித்தை இது. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்காதீங்க, எளிமையாக கிடைக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இதனுடைய மரியாதை வந்து வேறு லெவல். நம்ம வந்து என்னென்னா, ஜோதிட ரகசியங்கள் நம்மளுடைய சேனலுங்கிறதுனால நிறைய விஷயங்களை இதுவரை ஆணித்தரமாக நான் வந்து எளிமையாக கடந்த ஒரு பல வருடங்களாகவே நம்மளுடைய சேனலில் வந்து பதிவுகளை வந்து கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா புரியும். ஸோ முதல் முறையாக என்னுடைய லைவ் பார்க்குறீங்க அல்லது வந்து வீடியோஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படியே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேறு எங்கேயும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. மீண்டும் சொல்கிறேன், இந்த திதி யோகம் காரணம் ஜோதிட முறையில் நன்கு பயிற்சி எடுத்து தேர்ந்தவர்கள் அப்படின்னா ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கோம். இந்த திதியை பற்றியோ யோகத்தை பற்றியோ கரணத்தை பற்றியோ யார் வேணாலும் பேசலாம். ஆனால் அவர்கள் தர ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த கோவில்களை வந்து, இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் செய்யும்போது கௌலவ கரணத்தில் வந்து பண்ணுங்கள். கௌலவ கரணத்தில் பண்ணும்போது அற்புதமான நிவர்த்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறத நீங்களே வந்து உணரலாம், சரிங்களா? சரி, இப்போ அடுத்த டீம் பார்க்கலாம். அடுத்த டீம்